ஆர் தி ஃபக்கிங் ரூல் இன் திஸ் ஜங்கிள். எவன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கானோ அவனை எவனும் தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. ஒரு ஸ்கின் வந்து வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்போம்ல. அதான்பா அந்த என்ன சொல்றது, அந்த
டைகரோட ஸ்கின்னு அந்த புலியோட ஸ்கின்னு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பில்ல, அது வந்து போயாடேக்கு தான் வந்து கொடுக்க போகிறானுங்களோ, அது வந்து ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்து வரப்போகுது. அதை நீங்கள் எத்தனை பேர் ஸ்பின் பண்ணி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டூ நைட் அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு கேமுக்குள்ளே ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. இந்த டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பிஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்கின்னு வந்து கொடுக்குறானுங்க. அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பண்டல் வந்து கொடுத்துருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டலாக தான் வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தனித்தனியாக பிரிச்சுலாம் வச்சிருக்க மாட்டானுங்க, ஃபுல் பண்டலாக தான் வந்து கொடுப்பானுங்க. இவனுங்க இதோட நிறுத்தல, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் அவதார்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க போறானுங்களா. ஏன்டா டேய், பேனர்ஸ் அவதார்ஸ் எல்லாம் டைமண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி எடுத்தா என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ஈவெண்ட்னே தெரியல. ஈவெண்ட் தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. ஓகேவா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஈவெண்ட் அப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என் கெஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாலோவின் ஈவெண்ட்டுக்காக தான் தயாரிச்சிருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்கானுங்க, ஒரு மான்ஸ்டர் ட்ரக்குக்கான ஸ்கின்னும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்கும் வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த தீமை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹாலோவின் தீம் தான் வந்து ஞாபகம் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 வகையான டிஷர்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முதல் டிஷர்ட் இந்த ஒரு டிஷர்ட் தான். இது வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறாங்க. நமக்கு வந்து ஓல்டு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லாகின் ரிவார்டாக வந்து கொடுக்க போகிறாங்களா. மீதி 21 டிஷர்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு பிளாக் கலரில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 வகையான டிஷர்ட், அதாவது சாரி 20 வகையான டிஷர்ட்டு. நான் முன்னாடி அந்த எல்லோ டிஷர்ட்டோட சேர்த்து 21 டிஷர்ட்டு, இப்போ இந்த பிளாக் டிஷர்ட்லாம் சேர்த்து 20 டிஷர்ட். ஓகேவா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 21 டிஷர்ட்டு, ரொம்ப குறைபுறேன்னு நினைக்கிறேன். பிளாக் டிஷர்ட்லாம் 20 டிஷர்ட். ஓகேவா, அந்த எல்லோ டிஷர்ட்டோட சேர்த்தா 21 டிஷர்ட். இதுதான் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். இந்த பிளாக் டிஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்களன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டு, பெரிய மாற்றம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க. அந்த பெரிய மாற்றம் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுதுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி வைக்கிறேன். நான் சொல்ல மாட்டேன், இது வந்து ஃபன்னியான ஒரு டிஃப்ரெண்ட்டான எப்படி சொல்கிறது என்ன கேட்டிங்களா, இது பெரிய டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். சிம்பிளான டிஃப்ரெண்ட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியல, கண்டுபிடிச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ரைட்டு விடுங்க, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு லக்கி ராயில் வந்து வரப்போதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 எமௌண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் எமௌண்ட் வந்து வரப்போகுது, அதாவது வந்து புதிய டைப்பில் ஒரு ஃப்ளாக் எமௌண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அந்த ஃப்ளாக் எமௌண்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்களா, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு எமௌண்ட்டான அதாவது இந்த சேர் எமௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இது எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டாக சொல்லலை. ஏதாச்சும் சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபன்னியான ஈவெண்ட்ஸை பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு எந்த ஈவெண்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பவே வந்து கடையை சுவாத்திட்டு போயிடாதீங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டார்டிங்னே சொல்லியிருப்பேன், நமக்கு எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபயரில் நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்பும் ஃபுல்லாக பாருங்க. இந்த எமௌண்ட்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல்லுக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ சோ மச் கைஸ்.